ஹலோ ஐயா. ஆ ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஓய்வா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசலாமா? ஆ பேசலாம் பேசலாம். ஐயா அந்த இது ஓஷோ கொஞ்சம் நாள் படிச்சிருந்தேன். நான் ஓஷோ புக்கு சரி. கடலூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட பேசிக்கிறேங்க ஐயா. தெரு தெரு தெரு. ஆமாம், அந்த சாட்சி பாவான்னு சொல்றாங்க, இந்த ஒரு ஓஷோ புக்கு தான் படிச்சிருக்கேன். சாட்சி பாவான், கவனம், அதெல்லாம் என்ன கவனமா இருங்க, எதையுமே என்ன பண்ணுங்க, சாட்சியபாமா பாருங்க, விலகி நின்று பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுலையும் ஸ்பெஷலா கவனம் செலுத்த தேவையில்லை. இயல்பா சாப்பிடுங்க, இயல்பா நடங்க, கவனமா என்ன பண்ணுங்க, எதையுமே என்ன பண்ணுங்க, ஒரு சாட்சியபாமா பாருங்க. சாட்சியபாவனா என்னங்க ஐயா? சும்மா கவனமா இருக்கு, இப்ப பார்த்து கவனிச்சுதான் இருக்குங்க ஐயா. இல்ல, அது வந்து ஒரு ஒரு ஆரம்ப கால பயிற்சி. அது அது தேவையில்ல. அது 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 வந்து ஒரு பிகினர்ஸுக்காக அதெல்லாம் அப்படி இருந்து பழகுறது தான். விலகி இருந்து பாக்குற மாதிரி, ஒரு அவுட் சைடரா இருந்து பாக்குற மாதிரி. அதாவது இப்ப நீங்க வந்து கண்ணாடிக்கு வெளியே இருந்து கண்ணாடிக்குள்ள நடக்கிறதெல்லாம் பாக்குற மாதிரி, நீங்க கண்ணாடிக்குள்ள இல்ல, கண்ணாடிக்குள்ள என்னெல்லாம் பாக்குறது தெரியற மாதிரி, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள தனியா இருந்துட்டு இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு முன்னாலே வேற நல்லாம நடக்கிற மாதிரி, அது உங்களையே நீங்க இப்படி பாக்குற மாதிரி பாக்குறது, எல்லாத்தையும் பாக்குற மாதிரி, அடுத்ததை பாக்குற மாதிரி, உங்களையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விலகி இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். விழிப்புணர்விலேயே பயிற்சியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தூங்கும் போதும் கூட ஒரு விழிப்புணர்வு வரும், அறிவியல் வரும் சொல்றது, அதெல்லாம் தேவையில்லாது. தேவையில்லாத ஒண்ணு சும்மா உட்காந்துருக்கையா, எந்த வேலையும் செய்யலன்னு சும்மா உட்காந்துருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே? சும்மா கண்ண பண்ணி உட்காந்துலாமா? சும்மா பார்வையை திறந்து உட்காந்துருக்கலாமா? இல்ல, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ, நம்ம வந்து சும்மா இருக்கிறாருன்னா தாட்டு அது மாட்டும் போயிட்டு இருக்கும். நீங்க சும்மா இருக்க முடியாதுல்ல, தாட்டு ஏதாவது போயிட்டு தான் இருக்கும். இல்ல தாட்டு போக போகாம பண்ணணும்னாலும் நீங்க எதாவது ஒண்ணு பண்ணினாதான் தாட்டு போகாம எங்கேயாவது நிற்கும். அதனால ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு வேலை இல்லாம இருக்க முடியாது. நீங்க வேற செய்யறத ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா நீங்க பேசாம வேற ஏதாவது அடுத்த வேலைகளுக்கு, இருக்கிற வேலையை விட்டு வேற ஏதாவது வேலைக்கு மாறிக்கிடலாம். அதான் நீங்க இதுலனாலும் நீங்க செய்யலனாலும் செய்யலன்னா தாட் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது ஒரு செயல் தானே. அது அது சொல்றீங்களா? அது அலுவலகத்துல இப்ப வேலை இல்ல, சும்மா உட்காந்துருக்கேன். அலுவலகத்துல உட்காந்துருக்கீங்க, வேலையில இல்ல, சும்மா உட்காந்துக்கிறேன். ஆமா, தாட் ஓடாம இருக்கா? தாட்டு ஓடுது, தாட்டு ஓடுது, தாட்டு ஓடினே இருக்கு. ஆமா, அதுவும் வேலை தானே. அது தானா நடக்கிற வேலை? தாட்டு ஓடுதே வேலை இருக்குங்க. ஆமா, எல்லாமே வேலை தானே. ஏதாவது ஒரு செயல் நடந்துட்டு தானே இருக்கும். நீங்க செயல்ல நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு செயல நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். தானா ஓடுற செயல நீங்களா செய்யற செயலா மாத்திக்கிடலாம். இல்ல சும்மா ஒரு இப்ப வேலையில ஸ்பெஷலா ஒண்ணும் செய்யற அளவுல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா சரி, தாட்டு ஓடனா ஓடிட்டு போட்டுன்னு விட்டுடலாம். இல்ல உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது கொஞ்சம் ஒரு டைம் பாசிங் மாதிரி வேற ஏதாவது கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடலாம். ஒரு தேவையான நூல்கள் படிக்கிறது, எழுதுறது, செயல் கூட நம்ம ஈடுபடுகிறது. ஆமா, நமக்கு தேவையானது செயல் மட்டும் தானே. செயலை நம்ம தானே, நாம தானே பண்ணாதானே செயல் நடக்கும். சரிங்க. இப்ப அந்த ஓஷோ நான் ரொம்ப நாளா படிச்சுங்க. ஒரு 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 அஞ்சாறு வருஷமா ஓஷோ தானே படிச்சிருந்தேன். உங்க இது படிச்ச உடனே சுத்தமா அதுக்கும் ஓஷாக்கும் தொடர்பு இல்லாம சும்மா உடச்சு போட்ட மாதிரி உடச்சு போட்டுங்க. எனக்கு அது சுத்தமா கண்ண முடிதான். ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன், தியானம் பண்ணுவேன், இதை உட்காந்துருப்பேன். நீங்க உங்க தாட்ட படிச்ச உடனே கண்ண முடலாம் தியானம் பண்ற எண்ணமே போச்சுங்க. சுத்தமா அந்த ஓஷாவ நீங்க உடச்சு போட்டீங்க. சுத்தமா உடச்சிட்டு இயல்பா வந்து சாப்பிடறது, போறது, பேசுறது, வர்றது, வேலை செய்யறது, பாக்குறது, போறது, அந்த மாதிரி நோக்கமா போயிட்டு வச்சுரா தியானம் பண்றன்ற ஒரு எண்ணமே சுத்தமா நீங்க உடச்சிட்டீங்க. அனுப்புறாங்க. அப்ப அவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்துடலாமா? அவங்ககிட்ட அட்ரஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தா தொகை எப்படி அனுப்புறது? சந்தா தொகை எப்படி அப்படியே அனுப்புறது? அது அவருக்கு நீங்க மணி ஆர்டர் பண்ணாலே போதும் அந்த அட்ரஸுக்கு. ஆமா ஆமா ஆமா. சரிங்க, நான் அப்ப அவர்கிட்ட பேசிட்டு அவர் மூலமா தொடர்பு கொள்றேன். தொடர்பு கொள்ளுங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.